என்றைக்குமே கணவன் வந்து எப்பயுமே மனைவிக்கு நன்றி சொல்கிறது, மனைவியை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கம்மா ஜம்முன்னு இருக்கம்மா அப்படின்னு அந்த வார்த்தைகள் அனுசரித்து பேசுகிற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பேசக்கூடிய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். மனைவிகளுக்கு சின்ன சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும் மேடம். ஒரு மோட்டர் சுவிட்ச் போடணும், அப்போ ஒரு வீட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னா கத்தலாம் தூங்கி வச்சோன்னே மனைவி தான் போய் போகணுன்னு நிற்பார் இந்த கணவர். அப்போ நம்ம கணவன் மனைவிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இன்றைக்கி விட்டு கொடுத்து போனால் மிகப்பெரிய மாற்றம். என்றைக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இரவு வந்து, அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா பகலில் ஒரு தடவை குளிக்கிற மாதிரியே இரவுலையும் ஒரு தடவை குளிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பெட்ரூம் போனால் அப்படியே ஜம்முன்னு இருக்கணும் மேடம். ஒரு கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும்னா அந்த அவங்க பெட்ரூமை வச்சே சொல்லிடலாம் மேடம். அப்போ பெட்ரூம் அப்படி ரொம்ப நீட்டாக இருக்கணும் மேடம். அப்போ உங்கள் வீட்டுக்கார அந்த நாடகத்தில் சந்தேகப்படுற மாதிரியே உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை சந்தேகப்படுவாங்க. அந்த பூஜை அறைங்கிற கான்செப்டே இல்லாமல் நீங்கள் கிச்சனில் வைக்கக்கூடிய செல்ஃபுக்குள்ளே வச்சாச்சு. அது சின்னதாக கரும்பு வச்ச காமாட்சி அம்மன் விளக்கேத்திங்க, சாமி கும்பிடுங்க, சாமிகிட்ட போய் நன்றிப்பா நான் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கப்பான்னு சொல்லுங்க. ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கணவன் மனைவி இருவரும் எப்படிங்க இருக்கணும், ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அப்படிதாங்க பல பேருக்கு இருக்கு. ரெண்டு பேரும் ரெண்டு சைட் டிராவல் ஆயிட்டே இருக்காங்க, இணையவே மாட்டேன்றாங்களே. ரெண்டு பேருக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கே, இதுக்கெல்லாம் என்னதாங்க தீர்வு? இருக்குங்க. உங்களுக்காகவே சூப்பரான விளக்கங்கள் கொடுப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமலை தினம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதி நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு ரயில் மாதிரிப்பா, கணவன் மனைவி வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி என்னைக்கும் பிரியாம இருக்கணும்னு. ஆனா அப்படி சொல்லவே கூடாது சார். ஏன்னா தண்டவாளம் அப்படிங்கிறது எந்த சூழல்லையும் ரெண்டு கோடும் இணையவே மாட்டேங்குது சார். பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ரெண்டும் அது பாட்டுக்கு தனியாக அதோடைய ட்ராக்ல ஓடிட்டே தான் சார் இருக்கு. இதுக்கு எங்க தான் சார் இருக்கு தீர்வு? இல்லை மேடம், ரெண்டும் ஒரே கணக்காக தான் இருக்குது மேடம். ஆனால் கணவனும் மனைவி, கணவன் ஒரு தண்டவாளம், மனைவி ஒரு தண்டவாளம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே, அந்த டிஸ்டன்ஸ் ஒட்டி இருந்தால் வாழ்க்கையும் போகாது மேடம். ரொம்ப விரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கை போய் அடைய முடியாது மேடம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம், ரயில் தண்டவாளங்கிறது நம்ம போகக்கூடிய இலக்கு மேடம். அதை நல்லபடியாக நம்மளுடைய என்ன மேடம், இப்போ நம்ம என்ன வாழ்க்கையில் என்னத்தை சம்பாதிக்க போகிறோம், என்ன தான் சம்பாதிச்சாலும் கணவன் மனைவி, அந்த ஒவ்வொரு கணவனும் மனைவியை ஹாப்பியாக வைக்கும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மேடம். அதே போன்று ஒவ்வொரு மனைவியும் நம்ம என்ன தான் பெரிய லெவலில் சம்பாதிச்சாலும் தன்னுடைய கணவன் சம்பாதிக்கலைன்னு கணவனை கேவலமாக படுத்தாமல் கணவனோட அனுசரித்து ஒவ்வொரு மனைவியும் போகும்பொழுது அவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மேடம். இன்றைக்கி நம்ம சொல்கிறது என்னென்னா, என்றைக்குமே கணவன் வந்து எப்பயுமே மனைவிக்கு நன்றி சொல்கிறது, மனைவியை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கம்மா ஜம்முன்னு இருக்கம்மா அப்படின்னு அந்த வார்த்தைகள் அனுசரித்து பேசுகிற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பேசக்கூடிய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு கணவரும் என்னங்க என் மனைவியை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லணும்னு சொல்லணுமா இல்லைங்க? இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன இடத்துல அந்த இடத்துல நம்மளுடைய ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொலைச்சிடுறோம். இதுதான் உண்மை. அப்போ மனைவி என்ன பண்ணுறோம், சந்தோஷத்தின் தலையில் உச்சியில் ஏற்றுறோம். அப்போ ஜம்முன்னு நம்மளை பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு கணவர்களும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இது. ஆஹா சூப்பராக இருக்கம்மா ஜம்முன்னு, இன்றைக்கி புடவை கட்டியிருக்காங்களா அம்மா சூப்பராக இருக்கம்மா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மனைவிக்கிட்ட. அவங்க வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. நம்ம மனைவியை பார்த்தோன்னே தான் கடுப்படிச்சு உழுவுற மாதிரி உழுவுறோம். அப்போ எப்படி அவங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க? இப்போ மனைவி அவங்க சுதந்திரமாக செயல்படுறதே விடுறதில்ல ஒரு சில கணவர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன சரி பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கும்பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும். ஈகோங்கிற ஒரு விஷயத்தை தான் பெரிய லெவலில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி எப்படி அந்த விஷயம் வருதுன்னு பார்த்தா, கணவன் வந்து ஒரு 50,000 மாதம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா மனைவி 2,00,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த இடத்துல கணவனுக்கு பெரிய ஈகோ. இதுதான் உண்மையான விஷயம். கணவன் சம்பாதிக்கிறது மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஏன் இந்த விஷயம்? அப்போ நீங்கள் கணவன் எப்படி சம்பாதிக்கணும், ஆண் எந்த இடத்துல எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயம் தெரியணும். இதை தெரியாமல் மனைவி மேலே கோவப்பட்டு நம்ம அவங்க என்ன பணத்தை எடுத்துகிட்டு ஓடனா ஊர் காத்துக்கிட்டு ஓடுறாங்க கிடையாது. நம்மள்ட்ட தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு நான் உங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐக்கு கட்டுறாங்க அவங்க. இப்போ இதை தான் நம்ம அனுசரிக்கணும் ஒவ்வொரு கணவரும். என்னுடைய பெரிய பெண் தோழி, அவங்க பகலில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, கணவர் போய் நைட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறதில்ல. கணவனா ஒரு சண்டே தான் சந்திச்சுக்கிறாங்க. இது ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, ரெண்டுமே விஷயம் உண்டு. மனைவிகளுக்கு சின்ன சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும் மேடம். ஒரு மோட்டர் சுவிட்ச் போடணும், அப்போ ஒரு வீட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னா கத்தலாம் தூங்கி வச்சோன்னே மனைவி தான் போய் போகணுன்னு நிற்பார் இந்த கணவர்.
இவரே போய் அவர் வீட்டில் ஒரு மோட்டர் சுவிட்சை போட்டு ஒரு மோட்டரை தண்ணீர் ஒப்பலாம். அதே மாதிரி சின்ன விஷயம் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். சின்ன சின்ன விஷயம் காய்கறிகள் வாங்கிட்டு வரலாம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் போய் எல்லாம் வேண்டும்னா இவர் தூங்கி எழுந்தோன்னு உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு ஒரு காஃபி பெட் காஃபி ஒரு நம்பர். இது எப்படி வாழ்க்கை இருக்கும்? அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள விஷயம் பிரிஞ்சிடும். இந்த விஷயம் எப்படின்னா இதை குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செய்கிறது அனைத்தும் குழந்தைகள் உங்களை நோட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி உங்கள் மனைவியை என்றைக்கும் தரக்குறைவாக பேசாதீங்க. இதுதான் பார்க்கணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், அம்மா நீ சூப்பராக இருக்க, அம்மா நீ அழகாக இருக்கம்மா, இன்னும் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ அதை அப்படியே குழந்தைகள் நம்மளை நாளைக்கு பிரதிபலிப்பாங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ நம்ம கணவன் மனைவிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இன்றைக்கி விட்டு கொடுத்து போனால் மிகப்பெரிய மாற்றம், சின்ன விஷயந்தான், எல்லாம் ஈகோங்கிற ஒரே வார்த்தையில் அடங்கக்கூடியதை விட்டு கொடுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். நிச்சயமா சார், ஈகோ வந்தாலே எட்ஜிங் காட் அவுட், இறைவன் தானாக வெளில போயிடுவார் அப்படின்னு சொல்வாங்க. கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா நீ என்றும் நான் என்றும் இரு வார்த்தை ஒன்றாகி நாம் என்ற ஒரு வார்த்தை உண்டானதே அப்படிங்கிறது தானங்க வாழ்க்கை. சார், இந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னா அதற்கு அடுத்த டிப் எங்களுக்காக என்ன கொடுக்க போகிறீங்க சார்? இப்போ மேடம் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தன்னுடைய இருக்க அதாவது படுத்துறங்கக்கூடிய அறைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் தான் அவங்க படுக்கணும் மேடம். இப்போ என்ன பண்ணுவாங்க, தெற்கு மேற்கும் சந்திக்கிற மூலையில் படுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த மூலையில் அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி வந்துடும் மேடம். ஒரு சிலர் வீட்டில் அந்த வீட்டில் இருக்கலாம் அவங்க கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது மேடம். அப்போ கணவன் மனைவி நல்லா ஜம்முன்னு இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் தான் அவங்க படுக்கறையாக இருக்கணும். என்றைக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இரவு வந்து அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா பகலில் ஒரு தடவை குளிக்கிற மாதிரியே இரவுலையும் ஒரு தடவை குளித்தா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், எப்பயுமே ஆனந்தமாக இருக்கும். நம்ம கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், இப்போ கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வரலாம், தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பூ வாங்கிட்டு வரலாம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தீனி வாங்கிட்டு வரலாம், ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து மனைவி பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்பொழுது உறவு சிறப்பாக இருக்கும். இந்த உறவு நல்லா இருந்தால் ரெண்டு விஷயந்தான் மேடம் நம்ம போதும்னு சொல்ல முடியும். ஒன்று நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இன்னொன்று நம்ம மனைவியும் நம்மளும் உடல் உறவு கொள்ளக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு விஷயம் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைஞ்சிட்டா எந்த சண்டை சச்சரவுக்குமே வேலை இருக்காது மேடம். இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் மேடம். அப்போ நம்ம தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் நம்ம பெட்ரூம் எப்படி பார்த்தாலும் அப்படியே ஜம்முன்னு இருக்கணும் மேடம். என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் சார்? இப்போ நம்ம ப்ளூ லைட் ப்ளூ அடிச்சுக்கலாம் மேடம். லைட் கலர் தான் மேடம் இருக்கணும் அந்த பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா, லைட் கலர் தான். நம்மளுங்க என்ன பண்ணுவோங்க, நம்ம நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேரும் படுத்தா பெட்டு அழுக்காக போயிடும், பெட்டு இதாக போயிடும், டார்க் கலர் போட்டுவாங்க. ஆனால் 100% நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு 5-star ஹோட்டல் எங்கே வேணாலும் போக மேடம் எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து ஒயிட் கலர் தான் கொடுப்பாங்க. அப்போ லைட் கலர் தான் பியூட்டி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கும் என்ன பண்ணணும், லைட் கலரில் நீங்கள் லைட் ப்ளூவோ இல்லை ஒயிட்டோ ஏதோ லைட்டாக போட்டுங்க. அப்போ பெட்டு வந்து எல்லாம் லைட்டாக இருக்கணும். டார்க்காக இருந்தால் நம்ம மனது வந்து இரிட்டேஷன் ஆயிடும் மேடம். அப்போ நம்ம ஏன் அந்த விஷயத்துக்குள்ள மாட்டோம், லைட்டாக சூப்பராக பெட்ரூம் போனால் அப்படியே ஜம்முன்னு இருக்கணும் மேடம். ஒரு கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும்னா அந்த அவங்க பெட்ரூமை வச்சே சொல்லிடலாம் மேடம். அப்போ பெட்ரூம் அப்படி ரொம்ப நீட்டாக இருக்கணும் மேடம். போட்டு குப்பை கூளம் போட்டுக்கிட்டு எல்லாம் வதன் வதன் போட்டிருப்பாங்க ஒருத்தர் சில வீட்டில், அந்த வீட்டில் சரி சொல்ல சொல்லுவேன் சார். வேற ரூம் ஆல்டர்னேட்ல இருந்தால் நாங்கள் ஏன் சார் அப்படி போட போகிறோம், இல்லாததுனால தானே அங்கே வைக்கிறோம். இல்லை மேடம், இப்போ நம்ம எந்த வேணாலும் வச்சுக்கலாம் மேடம், ஒரே வீட்டில் கூடி நம்ம வாழ்க்கை வாழலாம் மேடம். ஆனால் எப்படி வாழணும்னா நம்ம ஒரு துணி கிடக்குன்னா அந்த துணியை அப்படியே போடக்கூடாது மேடம், அந்த துணியை எடுத்து மடித்து வைக்கணும் மேடம். அழகாக இப்போ பெட்டு இருக்கா, தூங்கி எழுந்தோமா தலகாணியை சரி பண்ணணும், போர்வைகளை சரி பண்ணிட்டு எழுந்து வரணும், அதுதான் பார்க்கணும் மேடம். அப்போ நம்ம பெட்ரூமில் படுக்கும் பொழுது அந்த இடத்துல டிவி போட்டுக்கிட்டு படுக்கிறது பெரிய தவறான விஷயம் மேடம். ஒரே ரூமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், டிவி இல்லாமல் படுத்துறோங்கிற விஷயம் நல்ல விஷயம். இந்த டிவி பார்த்துட்டு அந்த டிவியில் என்ன பண்ணால் மாமனார் மாமியார் சண்டை இருக்கும், இல்லை புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை இருக்கும், அந்த சீன் ஓடிக்கிட்டே இருக்கும் நாடகத்தை. இப்போ டிவியில் பார்க்கறதில்ல, நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் நாங்களாம் டிவி பார்க்கறது இல்லைங்க, செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு நாடகத்தை எங்களாங்க. நான் சொல்கிறேன் இனிமேல் பெட்ரூமுக்குள்ளே செல்ஃபோனே கொண்டுறக்கூடாதுன்னு சொல்லும் பாட்டுருக்கு. உண்மையாக சொல்கிறேன் மேடம், நான் வந்து நான் ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, நடப்பு என்னுடைய பெண் தோழிகள்லாம் நீங்கள் போங்க டிவிலாம் எங்கள் பெட்ரூம்லலாம் கிடையாதுங்க, நாங்கள் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ஆள் மனதில் என்ன தோணுனா என்ன விதைக்கிறீங்களோ இது என்ன பார்த்தீங்களோ அப்போ படுக்கும் பொழுது அந்த எண்ணம் உங்களுக்கு மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் வீட்டுக்கார அந்த நாடகத்தில் சந்தேகப்படுற மாதிரியே உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா உங்களை சந்தேகப்படுவாங்க. அப்போ அந்த அதை கேட்டால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம். நான் சொல்லக்கூடிய விஷயம் அதை காதால் கேட்டாலும் ப்ராப்ளம், கண்ணால் பார்த்தாலும் ப்ராப்ளம். நாடகங்களை எந்தாவது ஒரு நாடகம் பாசிட்டிவாக இருக்குது நல்ல விஷயம், நேர்மறையான என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், எதுலேயுமே கிடையாது. உண்மையான அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம
இளந்தரவனா அவங்க டிஆர்பிக்கு வேணால் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு போயிடும், இதுதான் பார்க்கணும் மேடம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறி விடுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அழகான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க. அடுத்த டிப் என்ன சொல்ல போகிறீங்க சார்? இப்போ மேடம் நம்ம அந்த கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொழுதுனிக்கும் கணவர் வந்து பூஜை அறைக்குள்ளேயே உட்காந்துக்கிறதோ இல்லை மனைவி வந்து பொழுதுனிக்கும் பூஜை அறையிலே இருந்தால் இந்த உடல் உறவுங்கிற விஷயம் இருக்கா எல்லாம் போயிடும் மேடம். அப்போ அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பூஜை அறையில் போனீங்கன்னா, அதனால தான் நான் பூஜை அறையே இல்லாமல் கிச்சனில் சின்ன செல்ஃபில் வைக்க சொல்லியாச்சு படம். இதில் தான் எல்லோரும் கவனிக்கணும். அப்போ நம்ம பொழுதுனிக்கும் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தால் பணம் வருமா? 100% வராது. அதனால தான் அந்த பூஜை அறைங்கிற கான்செப்டே இல்லாமல் நீங்கள் கிச்சனில் வைக்கக்கூடிய செல்ஃபுக்குள்ளே வச்சாச்சு. சின்னதாக கரும்பு வச்ச காமாட்சி அம்மன் விளக்கேற்றிங்க, சாமி கும்பிடுங்க, சாமிகிட்ட போய் நன்றிப்பா நான் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கப்பான்னு சொல்லுங்கள். அதுதான் பெரியம். நீங்கள் பொழுதுனிக்கும் கோவில்கள் பையை தூக்கிட்டு போகிறதோ இல்லை விஷயங்கள் தவறான விஷயத்துக்கு போனீங்கன்னா இந்த கணவன் மனை உறவுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிடும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜம்முன்னு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை மாறுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். இப்போ கிச்சனில் வந்து பூஜை அறை வந்து ஷெல்ஃபில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது எந்த திசையில் இருக்கணும்? இதே தென்கிழக்கில் நீங்கள் தென்கிழக்கு கிச்சனில் வடமேற்கில் வச்சுக்கலாம். அதுதான் என்னுடைய விஷயம். நீங்கள் வந்து நான் முட்டை போடுவேன் ஏதாவது செய்வேன் அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சுக்கங்க, ஆனால் அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். ஆனால் கிச்சனுக்குள்ளே நீங்கள் வடமேற்கு, வடமேற்கு பணம் அந்த இடத்துல, அப்போ அந்த இடத்துல வைக்கிற சிறப்பு. இல்லைன்னா உங்கள் வீட்டோட டோட்டல் வடமேற்கில் கூட வச்சுக்கலாம் மேடம், அதுவும் ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். வடமேற்கு வந்து மகாலட்சுமி உட்காரும், தென்கிழக்கு உற்பத்தி பொருள், உற்பத்தி பண்ணுற இடத்துல வடமேற்கில் வைக்கிறோம். அந்த கிச்சனுக்குள்ளேயே சின்ன செல்ஃபு மேடம், ரொம்ப ஒரு சின்ன படம், ரெண்டு படம் மாட்டிங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் மேடம். இப்போ நான்வெஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து வச்சா கொஞ்சம் மனசு உறுத்துதே சார், அப்போ என்ன பண்ணுவாங்க? இல்லை மேடம், உண்மையாகவே நம்ம சொன்னால் யாருன்னு இன்னைக்கு நம்மளை கமெண்டில் போட்டு கலாய்க்கிறாங்க, பயங்கரமாக கலாய்க்கிறாங்க மக்கள். நான் தப்பாக சொல்ல மேடம், நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறக்கிறது ஒரு பெரிய புண்ணிய பூமி மேடம். சரி, இந்தியாவில் நீ எங்கேயோ பிறந்துடு, ஆனால் தமிழ்நாடு இருக்க மேடம் அது பயங்கரமான விஷயம் மேடம். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் யார் மேடம் கேட்குறா? இப்போ நம்ம நீங்கள் செல்ஃபோனை எடுத்தால் விளம்பரமே சுகி விளம்பரம், அது இதுன்னு அப்படியே போட்டு சிக்கனை போட்டு இழுக்கிற மாதிரியா வறக்கிற மாதிரி தான் வருது. ஏதாவது பாருங்கள், அவன் ஆசை நாக்கை நம்ம தூண்டுறான், இதுதான் உண்மை. அதில் என்ன இருக்குது? பூண்டு இஞ்சியும் போட்டால் தான் வருது. இதே விஷயத்த வெஜிடேரியனில் சாப்பிட்லாம், நம்ம அதே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், உண்மை. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், உண்மையாலேயே நம்ம விஷயம் பாருங்கள், ஆண்டாள் பிறந்த பூமி, உண்மையிலேயே ராகவேந்திரர் பிறந்த பூமி, அதை விட நம்ம திருவேயச்சந்தம் திருவங்கனே தஞ்சம் சொல்லக்கூடிய நம்ம ராமானுஜர் பிறந்த பூமி, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த பூமியில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நான்வெஜ் இல்லாமல் வாழுங்க, வாழ்க்கையில் வாழ முடியும், வாழ முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளா எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டோம், அதுதான் உண்மையான விஷயம் மேடம். அற்புதம் சார். நான்வெஜ்க்கு நோ சொல்லுங்க, நான்வெஜ் அப்படின்னு எஸ் சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டுமா, கணவன் மனைவி இருவரும் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிப்பு எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்ததே பிரபந்தக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு. இல்லை, இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.